வணக்கம். இந்த பதிவில் முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தை பற்றின சில தகவல்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற குடைவரை கோயில்களில் இன்று வரை பயன்பாட்டில் இருக்க பெரிய குடைவரை கோயில் இந்த திருப்பரங்குன்றம். திருமுருகாற்றுப்படை இயற்றுவதற்கு முன்பு வரை இந்த திருப்பரங்குன்றம் ஒரு சிவத்தலமாக தான் அறியப்பட்டு வந்தது. நக்கீரர் திருமுருகாற்றுப்படியை இயற்றியதற்கு பின்புதான் இந்த கோவில் முருகனுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக அறியப்படுகிறது. எந்த கோவிலையிலும் பார்க்க முடியாத வகையில் மூலஸ்தானத்தை ஒட்டிய ஒரே குடவரையில் சத்தியகிரீஸ்வரர், பவளக்கன்னிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் என ஐவரும் அருள் பாலிக்கின்றனர். இந்த திருப்பரங்குன்றம் மலையே ஒரு லிங்கமாக வழிபடப்பட்டு வருகிறது. அதற்கேற்ப மலையின் உச்சியில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி தாயாருக்கு தனி கோவிலும் காசி தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு. இந்த முருகன் கோவிலில் மட்டும்தான் வெள்ளை மயில்களை அதிகமாக காண முடியும். இந்த தலத்தின் மூலவரான முருகன் தெய்வ யானையை மனம் முடித்து மனக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் கோவில் ஒரு குடைவரை கோவிலாக அமைந்துள்ளதால் இங்கு உள்ள மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை. மாறாக கந்தனுடைய வேலுக்கு தான் இங்கு அபிஷேகம். திருச்செந்தூரில் போர் முடித்து வேலுடன் இங்கு வந்து முருகன் அமர்ந்ததால் இங்கு வேலுக்கு தனி சிறப்பு உண்டு. வேல் எடுக்கும் திருவிழாவும் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. லட்சுமி தீர்த்தம், சரவண பொய்கை, காசி தீர்த்தம் உட்பட மொத்தம் 11 தீர்த்தங்கள் இக்கோவிலில் உள்ளது. இந்த தலத்தில் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையும் அருணகிரிநாதர் திருப்புகழும் சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் ஆகியோர் திருமுறை பதிகங்கள் பாடியும் சிறப்பித்துள்ளனர். சங்க இலக்கியமான அகநானூறு, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிப்பாடல் ஆகியவற்றில் இந்த திருத்தலத்தினை தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமலை என பல பெயர்களில் குறிப்பிடப்படுகிறது. மதுரையில் சமணம் தலை தோங்கிய காலகட்டத்தைச் சேர்ந்த சமண படுகைகளும் கல்வெட்டுகளும் மலையின் வடமேற்கில் காணப்படுகிறது. இந்த கோவிலில் மொத்தம் 11 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அதில் ஒரு கல்வெட்டில் ஐரோப்பிய படைகளின் இடுபாடுகளிலிருந்து கோயிலை காப்பாற்ற முத்துக்கருப்பனின் மகன் செட்டி என்பவர் கோபுரத்திலிருந்து விழுந்து இறந்துவிட அவரின் குடும்பத்தாருக்கு நிலங்கள் தானமாக அளிக்கப்பட்டது என்று ஒரு செய்தி பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் மதுரைக்கு தென்மேற்கு திசையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பல வரலாற்று தடயங்கள் காணப்படுவதனால் இந்த மலை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது.